அன்பான மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே டைமண்ட்ஸனிங் என்ற பாடப்பகுதியில் பகுதி ஒன்றில் டைமண்ட்ஸனிங் பற்றிய முக்கியத்துவம் பற்றியும் அதனுடைய வகைகள் அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டைமன்சனிங் என்பதை பற்றியும் அடுத்ததாக அதனுடைய கூறுகள் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டைமன்சனிங் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம் அடுத்ததாக அதன் தொடர்ச்சியாக இந்த காணொளி காட்சியில் அதனுடைய தொடர்ச்சியை நாம் காண்போம் நம்ம ஏற்கனவே பார்த்தது கடைசியாக பார்த்தது வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அதில் வந்து எக்ஸன்ஸ் அண்ட் லைன் பார்த்தோம் டைமண்ட்ஸ் அண்ட் லைன் பார்த்தோம் டெரிமினேஷன் ஆஃப் டைமண்ட்ஸ் அண்ட் லைன் இப்படின்னு சொல்லி நம்ம எலிமெண்ட்ஸை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக மெத்தட்ஸ் ஆஃப் இண்டிகேட்டிங் வேல்யூஸ் அப்போ அந்த வரைபடத்தில் எப்படி அதனுடைய மதிப்பை நாம் தெரிவிப்பது என்ற முறை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் இரண்டு முறைகள் வந்து நாம் படிக்க போகிறோம் ஆனால் எந்த ஒரு ட்ராயிங்லையும் ஒரு டிராயிங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முறையை மட்டும்தான் நாம் அதில் கையாளணும் இந்த வேர்டை புரிஞ்சுக்கிறோன்னு மெத்தட்ஸ் ஆஃப் இண்டிகேட்டிங் வேல்யூஸ் அதனுடைய மதிப்பை வந்து எப்படி தெரிவிக்கிறது அப்படின்ற ஒரு முறை அதில் இரண்டு வகையாக நம்ம வந்து அதனுடைய மதிப்பை வந்து நம்ம குறிப்பிடுகிறோம் ஒன்று வந்து அலைன்டு சிஸ்டம் அதாவது சீரமைக்கப்பட்ட ஒரு முறை முறைமை அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக யுனி டைரக்ஷனல் சிஸ்டம் இதுன்னு ஏதாவது ஒரு திசையில் மட்டும் ஒரு திசையில் வந்து அதனுடைய அளவுகளை குறிப்பது அப்படின் நம்ம யூனி டைரக்ஷன்லன்னா ஓர் ஓர் திசை அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இப்படி இரண்டு முறை இந்த இரண்டு மெத்தடுகளில் நாம் வந்து இந்த டைமென்ஷனிங்கினுடைய வேல்யூவை வந்து நாம் குறிக்கிறோம் வேல்யூன்னா நம்ம என்னது அந்த நம்பரிங்க குறித்தல் அப்போ அலைண்டு சிஸ்டம்னா இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹரிசாண்டலாக உள்ள அந்த டைமண்ட்ஸனையும் ஹரிசாண்டல் லைனில் அப்படியே நேரடியாக போட்டுருவோம் அதே மாதிரி வெர்டிக்கலாக குறிக்கக்கூடிய அந்த வேல்யூவையும் வந்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த டைமன்ஷன் லைனிங்க லைனை வந்து ஒரே கண்டினியூவஸ் லைனாகத்தான் நாம் வந்து என்ன செய்வாங்க இதில் யூஸ் பண்ணுவாங்க இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டைமென்ஷன் வேல்யூ சேல் பி ப்ளேஸ்டு பேரல் டு தயர் டைமண்ட்ஸன் லைன் அண்டு ப்ரிஃபவர்லி நியர் மிடில் அபவ் அண்டு கிளியர் ஆஃப் த டைமன்சன் லைன் அதாவது இந்த படத்துக்கு இந்த கோட்டிற்கு பேரலாகவே வந்து இந்த டைமன்ஷன் லைனானது வரையப்படும் இப்போ வெர்டிக்கல் லைன் இதுக்கு பேரலாக அரிசாண்டல் லைன்னு இதுக்கு பேரலாக நம்ம வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த டைமன்ஷன் லைனை வரைவாங்க அதே மாதிரி இந்த டைமன்ஷனின் வேல்யூ வந்து எங்கே குறிக்கிறதுன்னு அந்த டைமன்ஷன் கோடுக்கு மிடில்ல குறிக்கிற மாதிரி இருக்கணும் இன்னொன்று டைமென்ஷன் லைனுக்கு மேற்பக்கமாக குறிக்க வேண்டும் கீழே வந்து குறிச்சிடக்கூடாது இந்த இதில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதில் வந்து கீழே வந்து குறிக்கக்கூடாது மேல் பக்கமாக தான் குறிக்கணும் இப்போ இதுக்கு வந்து டைமென்ஷன் லைனுக்கு மேல் பக்கம்னு அர்த்தம் இப்போ இந்த ரைட் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே வரும் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நல்லா பார்த்துக்கோங்க பின்னால் நீங்கள் வந்து படம் வரையும் போது இதெல்லாம் நீங்கள் வந்து கவனித்து அதனுடைய இதை குறிக்கிற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து குறிக்கக்கூடாது இது வந்து டைமென்ஷன் லைனுக்கு கீழேன்ற மாதிரியாக மாறிவிடும் எனவே வந்து டைமென்ஷன் லைனுக்கு மேற்பக்கமாக குறிக்க வேண்டும் இப்படி இந்த மாதிரி டேப்பர் லைன் வருது அப்படின்னா இதுவும் வந்து டைமென்ஷன் லைனுக்கு மேற்பக்கமாகவே நீங்கள் வந்து குறிப்பதாக இருக்க வேண்டும் இந்த முறைமைக்கு பெயர் வந்து அலைண்டு சிஸ்டம் அதே மாதிரி அதே மாதிரி வேல்யூகளை வந்து நாம் ரீட் பண்ணும்பொழுது கீழே உள்ள இதை ரீட் பண்ணணும் அடுத்து அப்படியே ரைட் சைடில் அப்படியே ரீட் பண்ணி அப்படியே போகிற மாதிரியான ஒரு அமைப்பை பெற்றிருக்க வேண்டும் எப்பயுமே வந்து இந்த டைமென்ஷன் லைனை வந்து பிரேக் பண்ணவே கூடாது இந்த டைமென்ஷன் லைனை பிரேக் பண்ணவே கூடாது அதே மாதிரி ஆங்கிளில் நீங்கள் வந்து குறிக்கும் பொழுது ஒரு வட்டத்தினுடைய கோணத்தை வந்து நாம் குறிக்கும் பொழுதும் இதே முறைப்படி தான் இந்த வளைவுக்கு பேரலாக தான் இந்த ஆர்க்கும் இருக்கணும் இப்போ இந்த ஆர்க் இருக்குது அப்படின்னா இந்த ஆர்க்கும் வந்து என்ன சின்ன டைமென்ஷன் லைனும் ஆர்க் வடிவில் தான் நாம் வந்து அதை வரைய வேண்டும் அதே மாதிரி அந்த வேல்யூவையும் வந்து என்னது அந்த நியூமரிக் வேல்யூவையும் வந்து அந்த டைமென்ஷன் லைனுக்கு மேற்பக்கமாக தான் குறிப்பிட வேண்டும் இதில் நன்றாக ஒன்று கவனிக்க வேண்டும் இதில் வந்து நூற்றி எண்பது டிகிரியாக நீங்கள் நினச்சிக்கிறணும் இது ஜீரோ டு நூற்றி எண்பது டிகிரியாக இதில் உள்ள மேற்பகுதி அந்த அதாவது ஜீரோ டு நூற்றி எண்பது டிகிரிக்கு உள்ளது மேல் பக்கமாக உள்ளது எல்லாமே வந்து டைமண்ட்ஸ் லைனுக்கு மேல் பக்கமாக நம்ம வந்து எழுதுகிறோம் அதே இது கீழே உள்ள டிகிரி அதாவது நூற்றி எண்பதுலேருந்து முன்னூற்றி அறுபது வரைக்கும் உள்ள அந்த டிகிரியை பார்க்கும் பொழுது நமக்கு டைமென்ஷன் லைன் மேற்பக்கம்ன்றது வந்து இங்கே வந்துடும் மாறி வந்துடும் அதனால இதை நல்லா கவனிச்சுக்கிறணும் இதன்படி தான் இந்த முறைப்படி தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நான் பின்ன படம் வரையும் பொழுது குறிக்க வேண்டும் இது அலைண்டு சிஸ்டம் அடுத்ததாக யூனி டைரக்ஷனல் சிஸ்டம் அதே தான் அலைண்டு சிஸ்டம் மாதிரியே தான் ஆனால் ஹரிசாண்டலாக குறிக்கக்கூடிய அந்த டைமென்ஷன் லைன் வந்து அப்படியே நேராக அதே அலைண்டு சிஸ்டமாக குறிச்சிடணும் அதே சமயமாக வெர்டிக்கல் லைனில் குறிக்கக்கூடிய டைமென்ஷன் லைனானது நடுவில் மிடிலில் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பிரேக் பண்ணிடுவாங்க அதை பிரேக் பண்ணிவிட்டு அதற்கு நடுவில் அந்த நியூமரிக் வேல்யூவை வந்து என்ன செய்வாங்கன்னா எழுதுவாங்க இதில் நல்லா பார்த்துக்கோங்க ஹரிசாண்டல் லைன் வந்து எப்பயுமே வந்து அந்த அலைன்டு சிஸ்டம் மாதிரியே தான் அந்த டைமென்ஷன் லைனை வந்து பிரேக்கெலாம் பண்ணக்கூடாது ஆனால் வெர்டிக்கலாக வரைய வரைய வேல்யூவை மதிக்கக்கூடியதுக்கு அதாவது வரையக்கூடிய டைமென்ஷன் லைனை வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண இடத்துல வந்து இந்த நியூமரிக் வேல்யூவை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எழுதிருவாங்க அதே மாதிரி டேப்பராக வர்றதுக்குரியதுக்கும் நாம் அந்த டைமண்ட்ஸன் லைனை கட்டாயம் கட் பண்ணி இப்படி தான் எழுத வேண்டும் ஆனால் அரிசாண்டலாக வரையக்கூடிய டைமென்ஷன் லைனை கட் பண்ணக்கூடாது முக்கியம் முக்கியம் அதே மாதிரி ஆங்கிளை குறிக்கும் பொழுதும் அதே சமயம் இதே மாதிரி தான் அதில் வந்து டைமென்ஷன் லைனை வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் குறிக்கும்படியாக இருக்க வேண்டும் இந்த படத்தின் படி தான் நீங்கள் குறிச்சே ஆகணும் இது வந்து மெத்தடு இதுதான் இதனுடைய மெத்தட் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து நீங்கள் கரிசான்றலாக கருதக்கூடாது ஏன்னா வட்டத்தில் வந்து எதுவுமே ஹரிசான்றல் லைனு வெர்டிக்கல் லைனு அப்படின்றது கிடையாது அதனாடி வட்டத்தில் கோணத்தை குறிக்கும் பொழுது அந்த டைமென்ஷன் லைனானது நடுவில் பிரேக் பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து அந்த நியூமரிக் வேல்யூவை வந்து நீங்கள் குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக அரேஞ்ச்மெண்ட் அண்ட் இண்டிகேஷன் ஆஃப் டைமன்சன் நம்ம அது வந்து மெத்தடு பார்த்தோம் ரெண்டு மெத்தடு அந்த ரெண்டு மெத்தடில் வந்து டைமன்சனை வந்து எப்படி தெரிவிக்கிறாங்க இண்டிகேட் பண்ணுறாங்க அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் என்ன அதை எப்படி வந்து வரிசைப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது செயின் டைமன்சனிங் முதலாவது செயின் டைமன்சனிங் இரண்டாவது பேரலல் டைமண்ட்ஸனிங் செயின்னா தொடர்ச்சியாக போகிறது அடுத்ததாக கம்பைன்டு டைமண்டனிங் மூன்று நான்காவது சூப்பர் இம்போஸ்டு ரன்னிங் டைமண்டனிங் ஐந்தாவது டைமண்ட்ஸனிங் பை குவாடினேட் அப்படின்னு ஒரு ஐந்து வகையாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க அதை எப்படி தெரிவிக்கிறது அப்படின்றது அந்த டைமன்சனை வந்து எப்படி வந்து தெரிவிக்கிறது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது அப்போ செயின் டைமன்சனிங் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு காமன் ஃபியூச்சர்ஸ் அதாவது ஒரு ப ஒரு படம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காமன் ஆர்ஜின் எடுத்துக்கிடுவாங்க ஆர்ஜின் அப்படின்றது ஒரு மூல மூலப்புள்ளி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட வேண்டியது இந்த காமன் இருந்து ஒரே திசையில் அப்படி தொடர்ச்சியாக வந்து என்ன என்ன செய்வாங்க அப்படின்னா டைமென்ஷன் லைனை வரைஞ்சி அந்த பகுதி பா அந்த பாகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் அதனுடைய நியூமரிக் வேல்யூவை வந்து என்ன செஞ்சிருவாங்க அதில் குறிச்சிருவாங்க நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு ஆர்ஜினை எடுத்துக்கிடுவாங்க அதுக்குள்ள எக்ஸ்டென்ஷன் லைன் மூலிமா தொடர்ச்சியாக வந்து என்ன செய்வாங்கன்னா டைமென்ஷன் லைனையே வரைஞ்சிடுவாங்க இந்த ப பாகத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் உரிய அளவை வந்து அந்தந்த பகுதியில் உள்ள டைமென்ஷன் லைனுக்கு மேலே எழுதிடுவாங்க இப்போ இதில் வந்து இப்போ இது பதினஞ்சு இந்த ஸ்டெப்பினுடைய அளவு வந்து எட்டு இந்த ஸ்டெப்பினுடைய அளவு வந்து வரி பள்ளத்தினுடைய அளவு வந்து பதினாறு இருபத்தி ரெண்டு ஏழு இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அளவையும் தொடர்ச்சியான டைமென்ஷன் லைன் வரைந்து இரு பக்கமும் அந்த ஒவ்வொரு அளவுக்கும் அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் உரிய டைமென்ஷன் லைனில் இரு பக்கமும் ஆரோஹெட் ஹெட்டானது வரையப்பட்டுள்ளது சரிங்களா அப்போ இந்த மாதிரியான ஒரு முறைக்கு வந்து செயின் டைமன்ஷனை இப்போ இந்த வெர்டிகலாக வரைகிறதுனும் இதே மாதிரி தான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியான டைமென்ஷன் லைனிங் வந்து வரைந்து அதில் நியூமரிக் வேல்யூ அதனுடைய வேல்யூவை வந்து குறிப்பிடுதல் பெயர் வந்து செயின் டைமன்ஷனிங் அடுத்ததாக பேரலல் டைமன்ஷனிங் பேரலல் டைமெண்டனிங்னா என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் இதே ஒரு படத்தில் தான் இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்குரியதையும் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத லொக்கேட் பண்ணுற மாதிரியான ஒரு டைமன்ஷனாக இருக்கும் ஒரே எக்ஸ்டென்ஷன் லைனை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ஒரே புள்ளியை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு பகுதியினுடைய அளவையும் அதற்கு இணையாக தெரிவிக்கப்படும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடையது வந்து இருபது எம்எம் ஆனால் அடுத்த பகுதி வந்து எவ்வளவு அப்படின்னா எட்டு எம்எம் தான் இதனுடைய அளவு வந்து இப்போ இதே செயின் டைமென்ஷனில் குறிச்சிங்க அப்படின்னா இதனுடைய அளவு எயிட்டு எம்எம் எட்டு எம்எம் தான் ஆனால் நாம் வந்து இந்த மூலப்புள்ளியிலிருந்தே அதை வந்து குறிக்கும் பொழுது இந்த இருபது ப்ளஸ் எட்டு இருபத்தெட்டையும் சேர்த்து குறிச்சிருவாங்க அடுத்த ஒரு பகுதியினுடைய அளவு வந்து எவ்வளவு அப்படின்னா அந்த பகுதியினுடைய அளவு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தெட்டில் முப்ப முப்பத்தி நாலில் இருபத்தெட்டு போச்சுன்னா நாலு அங்கே எட்டு எட்டு தான் வரும் ஆனால் அவங்க எட்டுன்னு மென்ஷன் பண்ணாமல் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மூளை புள்ளியில் இருந்து இந்த ஆர்ஜினில் இருந்தே கணக்கெடுக்கிறாங்க அப்போ அந்த ஆர்ஜினில் இருந்தே கணக்கெடுக்கும் பொழுது இதனுடைய அளவு முப்பத்தி நாலு அப்போ இது இங்கேருந்து இது முப்பத்தி நாலு அப்படின்ற மாதிரி வந்துடுது இந்த மாதிரியான ஒரு முறைக்கு பெயர் வந்து பேரலல் டைமன்சன் ஏதாவது ஒரு பொது மையத்தை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளோ தூரத்தில் வந்து அதனுடைய அளவுகள் இருக்கிறது என்பதை குறிப்பதற்கு பெயர் பேரலல் டைமன்சன் இப்போ இந்த மாதிரியான அளவுகள்லாம் பொழுது ஈஸியாக அதனுடைய லே அவுட்டு போடும்போதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் இந்த பேரல் டைமென்ஷனில் இருக்கும் பொழுது செயின் டைமென்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கூட்டி கூட்டி தான் அந்த அளவு எடுத்து நீங்கள் லே அவுட்லாம் போட முடியுதா போட முடியும் அடுத்ததாக கம்பைன்டு டைமென்ஷன் கம்பைன்டுன்ற இரண்டையும் வந்து என்ன செய்யுதுன்னா சேர்ந்து வரக்கூடியது சேர்ந்து வரக்கூடியதுன்னா என்னது செயின் டைமென்ஷனிங் அண்டு பேரலல் டைமென்ஷனிங் ரெண்டையும் கலந்து வரக்கூடியது வந்து என்னது அப்படின்னா கம்பைன்டு டைமென்ஷன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது பேரலல் டைமன்ஷன் ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா செயின் டைமென்ஷன் இப்போ இரண்டு அளவுகளையும் நாம் கலந்து அதில் வரையக்கூடிய அந்த டைமென்ஷன் லைனுக்கு பேர் வந்து டைமன்ஷனிக்கு பேர் வந்து கம்பைன்டு டைமென்ஷன் என்று குறிப்பிடப்படும் அடுத்ததாக சூப்பர் இம்போஸ்டு ரன்னிங் டைமன்சனிங் இதை வந்து ப்ராக்ரெசிவ் டைமன்சனிங் கூட அதனுடைய பெயர் வந்து குறிப்பிடுவார்கள் இதுல என்ன அப்படின்னா சிம்பிள் மெத்தட் தான் இந்த இது வந்து என்னது சிம்பிள் மெத்தடு ஆனால் குமுலேட்டிவ் எரர் இஸ் கண்ட்ரோல்டு இப்போ இதில் வந்து செயின் டைமென்ஷனிங் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்ஜினில் இருந்து நேர ஒரு கோடா வந்து நமக்கு போயிடும் ஒரே கோடா போயிட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆரோ மட்டும்தான் அதில் வந்து என்ன செய்வாங்க குறிப்பிடுவாங்க இதில் நல்லா நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஒரு ஆரோ மட்டுந்தான் ஒரே டைமென்ஷனிங் லைனை நெட்டுக்கு எழுத்துருவாங்க அதில் ஒவ்வொரு ஆரோவை மட்டும்தான் வந்து டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க வேல்யூ வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு மேலேயே வந்து இதே மாதிரி வந்து என்ன செய்வாங்கன்னு குறிப்பிட்டிருவாங்க அப்போ இதில் வந்து குமிலேட்டிவ் எரர் வந்து எதுனா இப்போ செயின் டைமென்ஷனில் ரெண்டு ஆரோ போடுவோம் ரெண்டு ஆரோ போடும்போது இங்கேனுக்குள்ளே வந்து என்ன செய்யும்னா ஒரு சின்ன எரர் வந்து நமக்கு உழுகிற மாதிரி இருக்கும் இதில் அந்த மாதிரி இருக்காது ஒரே கோடு ஒரு டெர்மினேஷன் மட்டும்தான் நமக்கு இங்கே பயன்படுத்தப்படுகிறது ரொம்ப ஈஸியாகவும் வந்து என்ன செய்யும் முடியும் அடுத்ததாக வந்து இந்த இப்படி ஒரே நேர்கோட்டில் நம்ம வந்து டைமென்ஷன் லைனில் இழுக்கிறதுனால நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப மிச்சமாகும் சின்ன இடத்துல முடிஞ்சிடும் அதே மாதிரி நமக்கு கிளாரிட்டியாகவும் வந்து நமக்கு லீஜிபிலிட்டி ப்ராப்ளம் இல்லாமையும் இருக்கும் அதாவது தெளிவாக தெரியலை அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இதில் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இரண்டு பக்கம் மட்டுந்தான் நாம் வந்து இதில் வந்து குறிக்க முடியும் மற்ற இந்த இந்த பக்கம்லாம் வந்து என்ன செய்யணும் மற்ற இரண்டு பக்கங்கள்லாம் குறிக்கக்கூடாது இந்த ரெண்டு பக்கத்தில் மட்டும்தான் நாம் வந்து குறித்து கொள்ள வேண்டும் சிம்பிளாக சொல்லப்போனால் என்னது ஒரே டைமென்ஷன் லைன் வந்துடும் ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து டெர்மினேட் பண்ணுறது ஒரே ஒரு ஆரோஹெட் மட்டும்தான் டெர்மினேஷன் லைன் மட்டும்தான் வந்து டெர்மினேஷன் மட்டும்தான் வரக்கூடியதாக இருக்கும் இதற்கு பேர் சூப்பர் இம்போஸ்டு ரன்னிங் டைமென்ஷன் அடுத்ததாக டைமென்ஷனிங் பை கோஆர்டினேட் அதே சூப்பர் இம்போஸ்டு டைமென்ஷனிங் மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா கீழே வந்து ஒரு டேப்லர் காலம் வந்து போட்டுருவாங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரில் வருது அப்போ இந்த ஜிக் போரிங் மிஷின் ஜிக் ட்ரில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டைமென்ஷனிங் மெத்தடை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரே டாட்டம் ஒரே டாட்டம்னா ஒரு ஆர்ஜின் புள்ளி ஒரே ஒரு ஆர்ஜின் மூல மூல ம மூலாதாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ் ஆக்சிஸ் எரிசாண்டல் உள்ளது பூரா என்னது ஆக்சிஸ்ஸு வெர்ட்ரிக்கல் லைன் வந்து ஆக்சிஸ்ஸு இப்போ இந்த டேபிளை கவனித்து பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்ஆக்சிஸ்ஸு டயா மூணு கொடுத்துட்டாங்க மேலே வந்து நம்பர் ஆ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ இதில் வந்து ஒன்றாவது ஹோலுக்குரிய அளவனை வந்து இந்த டேபிளில் நம்ம பார்க்குறோம் அப்போ ஒன்றாவதுக்குரிய டேபிள் வந்து பார்க்கும் பொழுது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எழுவது எம்எம் ஒய் ஆக்சிஸ்லேருந்து நாற்பத்தஞ்சி எம்எம் டயா பத்து எம்எம் அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இதிலேருந்து எழுபது எம்எம்ல இருக்குது இதனுடைய சென்ட்ரல் லைன் ஒய் ஆக்சிஸில் இதிலிருந்து நாற்பத்தஞ்சி எம்எம்ல இருக்குது இந்த சென்ட்ரல் லைன் இது ரெண்டும் இணையக்கூடிய வெட்டக்கூடிய ஒரு புள்ளி தான் வந்து இதனுடைய மைய இந்த ஒன்றாம் நம்பருக்குரிய மையப்புள்ளி அப்போ இந்த மைய வச்சு பத்து எம்எம்முக்கு வந்து நாம் டயா வரைஞ்சிடுவோம் இதே இது ரெண்டாம் நம்பருக்குரியது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாம் நம்பரு இந்த இருக்குது அப்போ எக்ஸ்ஆக்ஸிஸ்லேருந்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதே எழுவது கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ்ஆக்சிஸ்லேருந்து எழுவது எம்எம் டிஸ்டன்ஸில் இருக்குது ஆனால் ஒய்ஆக்சிஸில் பாருங்கள் பன்னிரெண்டு எம்எம்மில் இருக்குது அப்போ பன்னெண்டு எம்எம்னால் இங்கேருந்து பன்னெண்டு எம்எம்மில் இதை நம்ம வந்து வெட்டணும் அப்போ வெட்டும் பொழுது ஒரு மையப்புள்ளி கிடைக்கும் அதுலேருந்து எவ்வளவோ அந்த டயா பத்தில் நாம் ஒரு வட்டம் வரைய வேண்டும் அப்படி இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு பெயர் டைமென்ஷனிங் பை கோஆர்டினேட் என்று பெயர் இந்த மாதிரி மெத்தடெலாம் எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிஎன்சி மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்களா இப்போ வரக்கூடிய இலேத்துலாம் வந்து நிறைய மல்டி ஆப்ரேஷன் ஒரே நேரத்தில் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மிஷினில் வந்து சிஸ்டத்தில் வந்து ஏற்றும் பொழுது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அளவுகளை வந்து குறிப்பாங்க அதை விட இதை மே வேறு ஒரு இடத்துல குறிக்கிறது வந்து என்னதுன்னா திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் இன் பிளேஸ் பொசிஷன் கண்ட்ரி சிட்டி அண்டு சைட் பிளான் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மேப்பு அப்படிலாம் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் போட்டு நமக்கு வந்து டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டைமென்ஷனிங் மெத்தடு வந்து அந்த அதாவது ப்ளேஸை வந்து குறிக்கக்கூடியதாக குறிக்கக்கூடிய ஒரு டிராயிங்கில் இந்த மெத்தடை பயன்படுத்துகின்றார்கள் அடுத்ததாக மெத்தட்ஸ் ஆஃப் டைமென்ஷனிங் காமன் ஃபியூச்சர்ஸ் அதாவது பொதுவான அம்சங்களில் வந்து எப்படி இந்த டைமென்ஷனை குறிக்கிறாங்கன்ற ஒரு முறை அந்த முறையை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ பொதுவான அம்சங்கள்லனா அதில் குறிப்பாக கொடுத்துட்றாங்க டைமென்ஷனிங் டேப்பர்டு பார்ட் ஏதாவது சரிவான பாகத்துக்கு வந்து எப்படி வந்து நம்ம டைமென்ஷனிங் பண்ணுறது அப்போ எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் பி அட் அண்ட் ஆங்கிள் அண்ட் பேரல் டு ஈச் அத சரிவான பாகத்துக்கு ஆங்கிளாக வந்துடுது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அதனுடைய கோடானது வரையப்பட வேண்டும் இப்போ இதில் வந்து எவ்வளவு அளவு அப்படின்றத நம்ம குறிக்கணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் லைனை நம்ம நேராக வரைஞ்சோம்னா இந்த டேப்பர் லைன் வேலையே பாதியாக விழுக்கும் அப்போ நமக்கு அளவு குறிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி சமயங்களில் இதை ஒரு ஒபிளிக்யூ லைனாக நாம் வந்து என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் எக்ஸ்டென்ஷன் லைனை எப்படி எடுத்துக்கலாம் ஒபிலிக்யூ லைனாக போட்டுக்கணும் அதாவது சாய் கோடு மாதிரி பேரலல் லைனாக வரைஞ்சி இதில் டைமண்ட்ஸிங்க நாம் வந்து குறித்து கொள்ளலாம் இது ஒரு மெத்தடு அடுத்ததாக டைமண்ட்ஸனை ஸ்மாலர் வித்து சின்ன அகலத்துக்கு ஏதோ ஒரு டைமென்ஷன் குறிக்கிறோம் ஏதோ ஒரு ஜாப்பில் வந்து குறைந்த அளவில் வந்து நமக்கு வந்து வித்து இருக்குது அதில் வந்து நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டைமண்ட்ஸை குறிக்கணும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை ஒபிலியூ லைன்ஸ் அப்போ இந்த மாதிரி இடங்களில் இந்த சின்ன இட நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம் சின்ன இடங்கள் வரும் பொழுது அங்கே ஒப்ளிக்யூ லைன் யூஸ் பண்ணி என்ன செய்யணும் நாம் அங்கே அளவுகளை குறிக்க வேணும் அப்போ இந்த இடத்துல போய் ஆரோ ஆரோஹெட்டை போட்டோம்னா டோட்டலாக ரெண்டு ஆரோஹெட்டும் முட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அங்கே வந்து நாம் அந்த இடம் வந்து ஒரு மாதிரியாக அசிங்கமாக தெரியும் அப்போ அது ஒரு முறைமையாகவும் இருக்காது அப்போ அந்த இடங்களில் என்ன செய்கிறாங்கன்னா அப்படின்னா இந்த ஒபிலிக்யூ லைன்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா வெட்டி அங்கனக்குள்ள ஒரு அளவுகளை குறித்து அதே சமயம் நேரோ பிளேஸில் இருக்கும் பொழுது இதுக்கு இடையில் உள்ள திக்னஸை வந்து ஆரோ குறிக்க முடியாதுன்னா இந்த எக்ஸன்ஷன் லைனுக்கு வெளிப்பக்கமாக இந்த ஆரோவை போட்டு நாம் அளவுகளை குறித்து கொள்ளலாம் அதாவது ஸ்மாலர் வித்து வித்துன அகலம்னு அர்த்தம் குறைந்த அகலத்தில் நாம் டைமென்ஷனிங் குறிக்கும் பொழுது ஒன்று இந்த மாதிரி ஒப்ளிக்யூ லைனோ அல்லது டாட்ஸோ யூஸ் பண்ணி நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சில இடங்களில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு வெளிப்பக்கமாக பக்கமாக ஆரோஹெட்டை யூஸ் பண்ணி நாம் அளவுகளை குறித்து கொள்ளலாம் அடுத்த ஒரு முறை என்ன அப்படின்னா டு அவாய்டு பிளேசிங் டைமென்ஷன்ஸ் டூ ஃபார் அவே ஃப்ரம் diamonds and லைன்ஸ் ஆர் closer அண்ட் நாட் ஃபுல்லி பெரிய படமாக இருக்குது அதனுடைய அளவுகள் வந்து பெரிய அளவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பெரிய அளவாக இருக்கும் பொழுது டைமெண்ட் லைனை வந்து முழுமையாக நாம் வரைய வேண்டும் என்பது இல்லை பாதி அளவுக்கு அதை மைய இருந்து பாதி அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் மைய புள்ளியிலேருந்து அதாவது மையத்துலேருந்து கொஞ்சோண்டு நீட்டிக்கிட்டு இருந்தால் போதும் அதில் ஒரு பக்கம் மட்டும் நாம் வந்து என்ன செய்யலாம் ஆரோஹெட்டை நாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம் முழுமையாக வரைய வேண்டும் என்று அர்த்தம் வரைய வேண்டும் என்று தேவை இல்லை இப்படி நாம் வந்து என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா அந்த டைமென்ஷன் லைனை வரைஞ்சி அதுக்கு மேலே அதனுடைய நியூமரிக் வேல்யூவை வந்து நாம் குறித்து கொள்ளலாம் அடுத்ததாக டைமென்ஷனிங் சிலிண்ட்ரிக்கல் அண்டு ஸ்பெரிக்கல் ஃபியூச்சர்ஸ் சிலிண்ட்ரிக்கல் அப்படின்றது வந்து உருளை வடிவமான ஸ்பெரிக்கல் என்பது கோல வடிவலான கோல வடிவமான அம்சங்களுக்கு எப்படி நாம் டைமென்ஷனிங் டைமென்ஷனை குறிப்பது என்பதை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சிலிண்ட்ரிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஹாவ் டயாமீட்டர்ஸ் அண்டு லென் அதுக்கு வந்து என்ன வேணும் சிலிண்டர்களுக்கு வந்து டயாமீட்டரும் வேணும் அடுத்து வந்து லென்த்தும் வேணும் லென்த்து அல்லது ஹைட்டுன்னு சொல்லிக்கொள்ளலாம் ஸ்பியர் அதாவது கோல வடிவக்கிறதுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஓன்லி டயாமீட்டர் மட்டும்தான் நாம் வந்து குறிக்க முடியும் ஆனால் அது வந்து கோல வடிவமானது என்பதை வந்து நாம் குறிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்ன்றது கீழே பார்ப்போம் அடுத்த டயாமீட்டர் மேபி இண்டிகேட்டட் பை எனி ஒன் ஆஃப் த அப்ரிவியேஷன் டயாமீட்டரை வந்து எப்பையும் குறிக்கும் பொழுது இந்த சின்ன சுருக்கத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும் ஒன்று டீன்னு குறிக்கலாம் இல்லைன்னா டயான்னு குறிக்கலாம் அல்லது ஸ்மால் டீன்னு குறிக்கலாம் அல்லது இந்த சிம்பலை குறிக்கலாம் இந்த சிம்பளை குறிக்கலாம் இப்படி ரவுண்டு போட்டு நேராக ஒரு கோடு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து டயாமீட்டர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அதே சமயம் ரேடியஸ் ரேடியஸ் என்பது ஆர் என்ற எழுத்துல தான் குறிக்கணும் அல்லது ஸ்மால் ஆர் என்ற எழுத்துல குறிக்கணும் இல்லைன்னா ரேடு அல்லது ஸ்மால் லெட்டரில் ரேடுன்னு குறிப்போம் நாம் பொதுவாக நம்மளுடைய இன்ஜினியர் ட்ராயிங்கில் நாம் வரையும் பொழுது இதில் டயானை இந்த சிம்பளை மட்டும்தான் நாம் குறிப்போம் இந்த மற்றது எதையுமே நம்ம குறிக்க மாட்டோம் நீங்கள் இப்படி தான் பழகிக்கிறணும் டயான்ற சிம்பளை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ரேடியஸுன்றதுக்கு கேப்பிட்டல் ஆரை தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அப்போ எதில் ரேடியஸ்ன்னு நம்ம குறிக்கணும் எதில் டயான்னு குறிக்கணும் அப்படின்னா முழு வட்டமாக இருந்தால் முழு வட்டமாக இருந்தால் அந்த அளவுகளுக்கு கட்டாயம் நீங்கள் இந்த டயா அப்படின்ற சிம்பிளை தான் யூஸ் பண்ணணும் அல்லது அரைவட்டம் அல்லது கால் வட்டமாக இருந்தால் அங்கே டயான்ற சிம்பலை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அங்கே ஆறுன்ற அதாவது ரேடியஸை மட்டும்தான் நீங்கள் குறிப்பிட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கிறணும் முழு வட்டமாக இருந்தால் அங்கே இந்த டயான்ற சிம்பலை யூஸ் பண்ணணும் அரை வட்டம் அல்லது கால் வட்டமாக இருந்தால் ஆர்க்காக இருந்தால் அந்த இடங்களில் ஆர் என்ற எழுத்தை அதாவது என்றதை மட்டும்தான் நீங்கள் குறிக்க வேண்டும் அடுத்ததாக ஸ்கொயர் சதுரம் அப்படின்னு ஒரு சதுரமான ஒரு ஜா ஒரு படம் வரைகிறீங்க அப்படின்னு வருது பார்ட் வருது அப்படின்னா அங்கே எஸ்கியூ அப்படின்னு தான் குறிக்கணும் எஸ்கியூ அல்லது இந்த சதுரமான கிராஃபிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும் பயன்படுத்த வேண்டும் சதுர வடிவில் உள்ள ஒரு படத்தை வரைந்து அத சின்னம்மா கிராஃபிக்கலில் வந்து வரைஞ்சி அதனுடைய அளவை வந்து என்ன செய்யணும் அதோட சேர்த்து எழுத வேண்டும் இந்த லென்த் இஃப் எனி ரெக்கேர்டு எல்லாம் எது சரி இந்த லென்த் இஃப் எனி ரெக்கேர்ட் டு கிவ் அலாங் வித் டயா இப்போ டயாக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இஃப் இட் ஈஸ் சோன் ஆஸ் டயா இன்ட்டு லாங் அப்போ இந்த டயா சிம்பிளை யூஸ் பண்ணி இது பக்கத்தில் எவ்வளவு அப்படின்றத நியூமரிக் வேல்யூ எழுதணும் பத்துனா பத்து பதினஞ்சுண்ணா பதினஞ்சு இருபத்தஞ்சுன்னு இருபத்தஞ்சி அப்படின்றத எழுதணும் இப்போ இதில் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க டயாக்குன்னு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும் ரேடியஸுக்குன்னு இந்த ஆரை தான் யூஸ் பண்ணணும் ஸ்கொயர்னு எஸ்கியூ அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா இந்த சதுரத்தை வந்து பயன்படுத்தி அந்த கிராஃபிக்கை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஸ்பெரிக்கல் ரேடியஸ் ஸ்பெரிக்கல் ரேடியஸ்ன்னு என்னது அரை கோளம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்பெரிக்கல் ரேடியஸுக்கு வந்து நீங்கள் எஸ் ஆர்னு கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ண வேண்டும் பயன்படுத்த வேண்டும் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளணும் சதுரத்துக்குன்னா எஸ் க்யூ ஸ்பெரிக்கல் ரேடியஸுக்கு எஸ் ஆர்ன்றதை பயன்படுத்த வேண்டும் அதே இது ஸ்பெரிக்கல் டயாமீட்டர் முழு கோளம் அப்படின்னா இருக்குது அப்படின்னா அதுக்கு எஸ்ஸு போட்டு கேபிட்டல் எஸ்ஸு போட்டு இந்த டயா சிம்பலை பயன்படுத்த வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிச்சிக்கிறணும் டயா அப்படின்னா இந்த சிம்பலை யூஸ் பண்ணணும் ரேடியஸ்ன்னு வெறும் ஆறு தான் யூஸ் பண்ணணும் முழு வட்டமாக இருந்தால் இந்த சிம்பிள் டயா சிம்பிளை யூஸ் பண்ணணும் அரை வட்டமாக அல்லது கால் வட்டமாக இருந்தால் ஆர்க்காக இருந்தால் ரேடியஸ்ன்ற லெட்டரை யூஸ் பண்ணி தான் நாம் அளவுகளை குறிக்க வேணும் ஸ்கொயர்னை எஸ்கியூன்னு போடணும் அப்படி இல்லை அப்படின்னு சதுரத்தை பயன்படுத்தணும் அதே இது ஸ்பெரிக்கல் ரேடியஸ் அரை கோலம் அப்படி என்றால் எஸ்ஆர் கேபிட்டல் எஸ்ஆர் என்பதை பயன்படுத்த வேண்டும் அதே இது ஸ்பெரிக்கல் டயாமீட்டர் முழு கோலமாக இருந்தால் கேபிட்டல் எஸ்ஸு ப்ளஸ்ஸு அந்த டயா சிம்பலை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இது பூரா வந்து என்னது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது வந்து சாரி ஸ்பெரிக்கல்லும் சிலிண்ட்ரிக்கல் ஃபியூச்சர்ஸ் இப்போ இந்த படங்கள்லாம் நீங்கள் வந்து அடிஷனலாக நீங்கள் பார்த்துக்கிறணும் இப்போ இதை வந்து என்ன போட்டிருக்காங்க டயா ஃபாட்டி எம்எம் இது பார்க்கும்பொழுது ஒரு சதுரமாகவோ அல்லது ஒரு செவ்வகமாகவோ உங்களுக்கு தெரிகிறது இது வந்து ஒரு ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் பார்க்கும்பொழுது ஒரு உருளை வடிவில் உள்ள ஒரு பொருளானது இந்த மாதிரி சதுர வடிவிலோ அல்லது செவ்வக வடிவிலோ தான் நமக்கு தெரியும் ஆனால் நாம் அதை வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து புரிந்து கொண்டு அதில் வந்து என்ன செய்யணும் டயா ஃபாட்டி டயா தேர்ட்டி அப்படின்றத எழுத வேண்டும் அதே போல் உருளை வடிவு என்றாலே வந்து நாம் இந்த சென்டர் லைன் பயன்படுத்த வேண்டும் இந்த சென்டர் லைன் வந்து பயன்படுது டாட்டடு சென்டர் லைன் பயன்படுத்த வேண்டும் இப்போ இதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்ததையும் இந்ததையும் இது வந்து செவ்வக வடிவிலோ இல்லை சதுர வடிவிலோ தான் இருக்குது ஆனால் இதில் என்ன போட்டிருக்காங்க ஸ்கொயர் ஃபார்ட்டி எம்எம் அப்போ ஸ்கொயர்ன்றதை வந்து இது வந்து ஒரு சதுர வடிவலான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றத நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா இந்த டயகனல் லைனை நீங்கள் கட்டாயம் வரைய வேண்டும் இந்த மூளை ம மூளை விட்டத்தை வந்து என்ன செய்யணும் வரைஞ்சி கிராஸ் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த வடிவமானது சதுரம் என்று அந்த தொழில்நுட்ப வல்லுநருக்கு வந்து அறிய முடியும் இல்லைன்னா பார்ட்டில் பொழுது அவர் வந்து என்ன செய்வார் இதை உருளையாகவே நமக்கு செஞ்சு முடிச்சிடுவார் அப்போ இது சதுர வடிவு அப்படின்றத வடிவம் அப்படின்றத வந்து இந்த டயகனலாக நாம் வந்து என்ன செய்யணுன்னா இந்த லைனை வரைஞ்சி காமிச்சோன்னா தான் இந்த ஆப்ஜெக்டானது சதுர வடிவம் என்று நமக்கு தெரிவிக்கப்படும் அதேபோல் டைமென்ஷன் குறிக்கும் பொழுதும் இந்த சதுர வடிவலானதோ அல்லது எஸ்கியூ அப்படின்ற ஒரு லெட்டரிங்க குறித்தோ நாம் வந்து டைமன்ஷனிங்க நாம் வரைய வேண்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்க் மட்டும்தான் இருக்குது அப்போ ஆர்க்குன்னு வரும்பொழுது என்ன செய்யணும் வெறும் ஆறுன்ற லெட்டரை மட்டும்தான் குறிக்கணும் ஆறுன்ற லெட்டரை மட்டும்தான் குறித்து அந்த பதினஞ்சு அப்படின்றத நாம் வரைய வேண்டும் இது வந்து முழு கோலம் அப்போ முழு கோலம் வரும்பொழுது என்னது எஸ்ஸு அதனுடைய டயா டயாசிம்பல் ஐம்பது நன்றாக பார்த்துக்குறோன்னுங்க இது வந்து கோலம் இது வட்டம் கிடையாது சர்க்கிள் கிடையாது இது வந்து நம்ம ஒரு ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் பார்க்கும்போது இது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் தெரியும் ஆனால் அவர் தயாரிக்கும் பொழுது எப்படி தயாரிக்கணும் கோல வடிவில் அதை தயாரிக்க வேண்டும் அப்படின்றப்ப எஸ்ஸு இதில் சிம்பல் அதே இது வந்து அரைக்கோளம் இது வந்து என்னது உள்ளிடற்ற உள்ளுக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்கன்னா இன்னரில் வந்து அரைக்கோளமாக வெட்டி எடுத்துருக்குறாங்க அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அரைக்கோளம் அப்படின்னு பொழுது இதில் எஸ்ஆர் அப்படின்றத வந்து என்ன செய்யணும் குறிக்கணும் ஸ்பெரிக்கல் ரேடியஸ் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் நல்லா கவனமாக பார்த்துக்கிறனும் ஸ்பெரிக்கல் ரேடியஸ் இந்த முறைப்படி குறித்தோம்னா தான் நாம் இந்த அந்த படத்தினுடைய விளக்கங்களை நாமளால் தெரிவிக்க முடியும் அதனுடைய அம்சங்களை நாமால் தெரிவிக்க முடியும் இது அடிஷனலாக நீங்கள் இதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து பிளைன் டேர்னிங் அதாவது சிலிண்ட்ரிக்கல் வடிவம் தான் இதில் இந்த டமாய் டயா இருபது டயா முப்பத்தஞ்சு டயா முப்பது எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸிங்கில் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டயான்னு தான் கொடுத்துருப்பாங்க இது பாருங்கள் சதுர வடிவம் இது கிட்டத்தட்ட அதனுடைய படங்களுடைய ஒத்ததாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு உங்களுடைய ப்ராக்டிஸுக்கு இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியதான் எஸ்கியூ ஏன் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர்னு ஏன் கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்னு ஏன் கொடுத்துருக்காங்க ஆர்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்றத நீங்கள் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பண்ணிக்கொள்ள வேணும் அடுத்ததாக டைமென்ஷனிங் எ கார்டு கார்டுன்றது வந்து என்ன அப்படின்னா நான்னு அர்த்தம் கார்டுன்றது வந்து என்னது நான் அப்படின்ற அர்த்தம் அப்போ அந்த நானை குறிக்கும் பொழுது அதனுடைய லீனியர் சைஸை குறிக்கணும் அப்படின்னா இந்த இந்த ஸ்ட்ரைட் லைனை குறிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி குறிக்கணும் டைமென்சனை வந்து இப்படி தான் குறிக்கணும் இந்த எண்டில் இருந்து லைன் இந்த எண்ட்லேருந்து எக்ஸென்சன் லைன் எவ்வளவுன்றதை நாம் குறித்து கொள்ளலாம் காடு என்பது நான் என்று அர்த்தம் அடுத்தது டைமென்ஷனிங் அண்ட் ஆர்க் அல்லது ரேடியஸ் ஒரு ஆர்க்கு வில் வடிவத்தில் உள்ள ஒரு ஆர்க்கை வந்து நாம் குறிக்கணும் அப்படின்னா அது வந்து காடுன்னு சொன்னோம் காடுன்றது இங்கேருந்து இப்படியே வரையக்கூடியது ஒரு வட்டத்தில் வட்டத்தின் வெளிவட்ட பாதையை இரண்டு புள்ளிகளை வந்து சந்திக்கக்கூடியது வந்து அந்த நான் விட்டம் நான்றது சொல்லுவோம் காடுன்றதை சொல்லுவோம் அந்த காடுனுடைய லென்த்தை நம்ம முன்னால் உள்ள ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இந்த வளைவை வந்து எவ்வளவு அப்படின்றது அந்த ஆர்க்குனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்றதை கண் நம்ம சொல் தெரிவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்க் ஒடிவிலே பேரலாக வரைஞ்சி மேலே என்ன செய்யணும் இந்த வளைவை நாம் வரைய வேண்டும் அப்படின்னா தான் இதனுடைய ஆர்க் என்று அர்த்தம் இதில் நல்லா கவனமாக பார்த்துக்கணும் இந்த ஆர்க் என்பதை குறிக்கணும் அப்படின்னா மேலே வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரியான ஒரு சிம்பிளை நாம் வரையணும் வரைஞ்சா தான் அந்த ஆர்க்கினுடைய நீளம் என்பதை இதனுடைய அர்த்தமாக விளங்கும் அடுத்ததாக டைமென்சனிங் ஈக்குடிசன்ஸ் டு ஃபியூச்சர்ஸ் இப்போ ஒரு பெரிய ஜாப் ஒன்று இருக்குது அதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஈக்குவலான டிஸ்டன்ஸில் வந்து பல துளைகளை இடுகிறார்கள் அப்போ ஒரு பெரிய ஜாப் இருக்குது ஒரு முந்நூறு எம்எம் ஜாப் இருக்குது முந்நூறு எம்எம் ஜாப்பில் பத்து எம்எம்மாக வந்து ட்ரில் போடுறாங்க ஒரு இருபது எம்எம் கேப்பில் அப்படி போட்டுக்கிட்டே வர்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு துளைக்கும் நீங்கள் வந்து டைமண்ட்ஸை நீங்கள் குறிச்சிங்க அப்படின்னா அங்கே கச 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 கச்சன்ட் இருக்கும் அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் எந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ட்டு டயா பனிரெண்டு இதில் எத்தனை துளைகள் இருக்குது ஆறு துளைகள் இருக்கிறது அப்போ ஆறுக்கும் வந்து என்னது ஆறு அப்படின்னு போட்டாங்க இன்ட்டு டயா பனிரெண்டு ஒவ்வொரு வட்டமும் பனிரெண்டு விட்டம் உள்ள டயா அப்படின்றத இதில் வந்து ஒரே வட்டத்திலே வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னு போட்டு முடிச்சிடலாம் இப்படியும் நாம் குறிக்கலாம் இப்போ இதனுடைய பிச்சு இது எவ்வளோ தூரத்தில் நம்ம லொக்கேஷன் டைமை லொக்கேஷன் டைமண்ட்ஸ் இது பதினஞ்சு அப்படின்றது அப்போ இந்த விலியம்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இந்த ட இது இருக்கணும் பதினஞ்சு எம்எம் டிஸ்டன்ஸில் வந்து இந்த வட்டம் வரையணும் ஆனால் அடுத்தது எல்லாமே வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படின்னா அஞ்சு இன்ட்டு பதினெட்டு இதில் நல்லா பாருங்கள் இதிலேருந்து பதினெட்டு டிஸ்டன்ஸில் தான் வந்து என்ன செய்கிறோம்னா இதனுடைய சென்ட்ரல் லைன் பூரா வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைன் இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த சென்ட்ரல் லைன் வரைக்கும் பதினெட்டு எம்எம் இருக்கும் அதே மாதிரி இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த சென்ட்ரல் லைனுக்கு பதினெட்டு வரைக்கும் இருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் ஈக்குவலான டிஸ்டன்ஸு தான் அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வரையணும்னு அவசியம் இல்லை செயின் டைமென்ஷன் மாதிரி வரையணும்னு அவசியம் இல்லை ஒரே டைமென்ஷன் லைனில் அஞ்சு இன்ட்டு பதினெட்டு ஈக்குவல் டு தொண்ணூறு அப்படின்றத இங்கே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த டைமென்ஷனின் ஈக்குயூடிசன்ஸ் ஃபீச்சருக்கு இந்த மாதிரி முறைப்படி தான் நாம் டைமென்ஷன் குறிக்க வேண்டும் அது லீனியர் ஸ்பேஸில் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஜாப்பு அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஷார்ட் பிரேக் லைனில் வந்து பிரேக் லைனில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நமக்கு காமிச்சிருக்காங்க அப்போ இதில் வந்து பதினெட்டு இன்ட்டு ஜீரோ பன்னிரெண்டு அப்போ இந்த இது வந்து லாங் பீஸு எத்தனை துளைகள் இட வேண்டி இருக்குது பதினெட்டு துளைகள் இருக்க வேண்டியிருக்கு ஆனால் இங்கே எத்தனை துளைகள் இருக்குது நாலு துளைகள் தான் காமிச்சிருக்காங்க ஆனால் இங்கே வந்து என்ன காமிச்சிருக்காங்க பிரேக் லைன் காமிச்சிருக்காங்க அப்போ இதனுடைய நீளம் மொத்த நீளம் வந்து எவ்வளவு முந்நூற்றி ஆறுக்கு மேலே அதாவது இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்குது அப்போ இது ஒரு நீளமான ஜாப் அதே சமயம் ஒவ்வொரு ஹோலுக்கும் இடையில் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா பதினேழு எம்எம் டிஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யணும்னா இருக்கு அதாவது சாரி பதினெட்டு எம்எம் டிஸ்டன்ஸில் இருக்கணும் எத்தனை பதினேழு வட்டத்துக்கு பதினேழு வட்டத்துக்குன்னா இங்கே ஒரே ஒரு வட்டத்துக்கு வந்து பதினஞ்சு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க மற்ற வட்டங்கள் எல்லாமே வந்து என்னது பதினெட்டு எம்எம் டிஸ்டன்ஸில் பதினேழு ஓட்டைகளும் வந்து என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்ததாக டைமென்ஷனிங் ஆங்கிள்ஸ் அண்ட் ஆங்குலர் ஸ்பேசிங் அதே தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே துளைகள் தான் இந்த துளைகளை வந்து எவ்வளோ எந்த ஸ்பேஸில் வந்து நாம் வந்து அதாவது எந்த இடைவெளியில் நாம் அந்த துளைகளை இட வேண்டும் அதாவது வட்டமான வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ராயிங்கில் அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஈக்குவல் ஆங்கிள்ஸ் எக்ஸாம்பிள் நாலு இன்ட்டு டென் டிகிரிஸ் நாற்பது டிகிரி இப்போ இதில் வந்து என்னது ஒவ்வொரு ஹோலுக்கும் இடையில் வந்து எவ்வளோ டிகிரி இருக்கணும் அப்படின்னா பத்து பத்து டிகிரி வந்து நமக்கு வரைய வேண்டும் பத்து பத்து டிகிரி ஸ்பேஸில் இடைவெளியில் நமக்கு இந்த ஹோல்கள் துளைகள் அமைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்போ நாலு இன்ட்டு பத்து டிகிரி நாற்பது டிகிரி அப்போ நாலு ஸ்பேஸ் தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை விட்டுருங்க இதை ரெண்டையும் விட்டுருங்க இந்த ஸ்பேஸை மட்டும் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க டிஸ்டன்ஸை மெயின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அதே சமயம் வந்து என்னது ஈக்குவல் சென்டர் டிஸ்டன்ஸ் அதாவது இது வந்து சப்போஸ் வந்து டென் எம்எம் அப்படின்னு கூட நமக்கு வந்து என்ன செஞ்சிடலாம்னா டிகிரியாக குறிக்கலாமல் பத்து எம்எம் இடைவெளியில் கூட நம்ம குறித்து கொள்ளலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சு இன்ட்டு டயா டென் அப்போ அஞ்சு இன்ட்டு டயா டென்னு என்னது அஞ்சு துளைகள் ஒவ்வொரு துளையும் பத்து எம்எம் டயா இருக்க வேண்டும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் டயா நாம் வந்து லீடர் லைன் போட்டு லீடர் லைன் போட்டு என்ன செய்யக்கூடாது குறிக்க தேவையில்லை ஒரே ஒரு துளையில் அஞ்சு இன்ட்டு டயா டென்னுன்னு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த அஞ்சு வட்டங்களும் அஞ்சு பத்தியமும் டயாவில் வரைய வேண்டும் என்று அவங்க அறிந்து கொள்ளுவார்கள் சப்போஸ் வந்து இந்த டிராயிங் வந்து நல்லா கிளியர் கட்டாக இருக்குது இதனுடைய டயா எழுபது இதனுடைய பிசிடி வந்து ஐம்பது இதனுடைய டயா வந்து ஒம்பது அப்படின்னு ஈஸியாக கிளியர் கட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு வந்து இந்த பிசிடி டயா பிசிடி ஆங்கிள் இதெல்லாம் நாம் வந்து என்ன செய்ய வேண்டியதில்லைன்னா அங்கே குறிக்க வேண்டியதில்லை டேரெக்டாக வெறும் நம்பர் மட்டும் என்ன செஞ்சிடலாம் குறித்து கொண்டு போயிடலாம் இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இது பிசிடி அப்படின்னா பிச்சு சர்க்கிள் டயாமீட்டர் அப்படின்னு ஒரு கற்பனை கோடு இந்த எல்லாமே வந்து இந்த இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே ஈவனாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்றப்ப அது வந்து இது ஐம்பதுன்னு குறித்தாலே போதும் நமக்கு தெரிஞ்சு போயிடும் இதனுடைய பிசிடின்னு இது ஒன்பது அப்படின்னு குறித்தாலே இது டயா ஒன்பது அப்படின்லாம் ரொம்ப குறிக்க தேவையில்லை இது அதனுடைய துளையினுடைய டயா வந்து ஒன்பது அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சு போயிடும் அப்போ டிராயிங் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மற்ற குறிப்புகளெலாம் நாம் குறிக்க தேவை கிடையாது அடுத்ததாக பெரி பெரிப்பறி அப்படின்னா சுற்றளவில் உள்ள சிரம் எப்படி வந்து நாம் ட டைமன்சனை வந்து குறிக்கணும் அப்படின்றது அப்போ இண்டிகேட்டிங் வித் டெப்த் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் சுற்றளவில் உள்ள விஷயங்களை அப்போ சுற்றுலாவில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதில் வந்து ஸ்லாட் வந்து குறிச்சிருக்காங்க அதாவது வரி பள்ளம் மாதிரி நமக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க இப்போ இதில் நம்பர் ஆஃப் இது வந்து எத்தனை ஆறு ஸ்லாட்ஸ் அப்போ ஆறு இன்ட்டு எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு இது நம்பர் ஆஃப் ஸ்லாட்டு இன்ட்டு எட்டுன்றது வந்து இதனுடைய அகலம் டெப்த்துன்றது வந்து என்னது ஐந்து அப்போ ஒவ்வொரு ஸ்லாட்டும் எட்டெமும் அகலத்தில் ஐந்தி எம்மும் டெப்த்தில் வந்து இருக்கணும் அப்படின்றத ஒரே இடத்துல வந்து குறித்து கொள்ளுதல் அப்போ எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த மாதிரி குறிக்கிற முறைக்கு பேர் வந்து சுற்றளவில் அதாவது பெரிப்பறியில் நாம் எப்படி இண்டிகேட் பண்ண வேண்டும் அப்படின்றத இந்த முறைப்படி நாம் தெரிவிக்க வேண்டும் அடுத்ததாக டைமென்ஷனிங் ரிப்பீட்டட் ஃபியூச்சர்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று பார்த்தோம் இதில் வந்து என்ன அப்படின்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேம் சைஸ் அக்கூர் பட் நாட் சேம் பிச் நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த எலிமெண்ட்டு அதாவது அந்த துளைகள் வந்து சேம் சைஸில் இருக்குது ஆனால் பிச்சு அதாவது ஒரு துளைக்கும் இன்னொரு துளைக்கும் உள்ள இடைவெளி எப்படி என்னன்றது பிச்சு இந்த பிச்சு வந்து என்னதுன்னா மாறுபடுது அப்போ அந்த மாதிரி நேரங்களில் எப்படி குறிக்கணும் அப்படின்னா இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ட்டு டயா சிக்ஸ் ஆனால் ஆறு துளைகளும் வந்து ஒரே சேம் சைஸு ஆனால் பிச்சு வந்து என்ன செய்யுது இங்கே மாறுபடுது அப்போ அந்த மாதிரி இடங்களில் இங்கே வந்து முததுக்கு பிச்சு வந்து எவ்வளவு பத்து எம்எம் ஆனால் ரெண்டாவதுக்கு மூணாவதுக்கு எட்டு எம்எம் ஆனால் மூணாவதுக்கு வந்து என்ன செய்யுது மாறுபடுது அப்போ இங்கே வந்து பத்து பதினெட்டு எட்டு பதினெட்டு எட்டும் இருபத்தி ஆறு இப்போ நாற்பதில் இருபத்தாறை கழித்தோம் அப்படின்னா இந்த ஹோலுக்கும் இந்த ஹோலுக்கும் உள்ள பிச்சு வந்து எவ்வளோ அப்படின்னா பதினாலு அப்போ மாறுபடுது அப்போ பொழுது இங்கே நேரடியாக ஒரேதான் வந்து நம்ம குறித்து கொள்ள முடியாது அதுக்குன்னு தனியாக நாம் வந்து என்ன செஞ்சு ஆகணும் நாம் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டயா வந்து கூடுது அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அதனுடைய அளவுகளை நாம் குறித்து கொள்ளு குறித்து காண்பிக்க வேண்டும் இது வந்து என்னது எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேம் சைஸ் அக்குர் பட் நாட் ஆஃப் சேம் பிச் பிச் வந்து நமக்கு சேமாக இல்லை அடுத்ததாக கவுண்டர் சிங்க் அண்டு கவுண்டர் போர்ஸ் கவுண்டர் சிங்க் அப்படின்றது வந்து என்னதுன்னா வி வடிவில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு போர் கவுண்டர் போர்ன்னு இந்த மாதிரி டீ வடியில் ஒரு துளைக்கு மேலே இன்னொரு போரை வந்து என்ன செய்கிறதுன்னா பெரிய லெவலில் உள்ள போரை போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கவுண்டர் போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த வி வடிவில் சாம்பரிங் வடிவில் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கவுண்டர் சிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த கவுண்டர் போர் அப்படின்றத வந்து சி போர்னு குறிக்கணும் நல்லா பார்த்துக்குவோங்க சி போர்னு குறிக்கணும் கவுண்டர் போர் இப்போ இதில் இன்னர் டயா அதாவது நீளமான டயா வந்து எவ்வளோ சிறிய அளவில் உள்ள டயா வந்து எவ்வளவு டயா பத்து கவுண்டர் போர் வந்து எவ்வளவு டயா பதினஞ்சு அந்த பெரிய வட்டம் பதினஞ்சு டெப்த்து எவ்வளவு கவுண்டர் போர் அப்படின்றது வந்து முழுவும் முழுவதும் போட முடியாது போட்டோம்னா பெரிய டயாவாகவே விழுந்துடும் அதனாடி மொதல் ஒரு சிறிய டயாவில் ஒரு ஹோல் இருக்கும் அப்புறம் பாதி அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹோல் இருந்து அதுக்கு பேர் வந்து என்னதுன்னா கவுண்டர் போர் அப்படின்றது அந்த டெப்த்து எவ்வளவு டீப் வந்து எவ்வளவு நாலு எம்எம் அப்போ இந்த கவுண்டர் போர் அப்படின்றத குறிக்கிறது வந்து எப்படி இது ஒரு வியூ அந்த வியூவில் டயா பத்து சின்ன டய ஓட்டை துளையினுடைய டயா பத்து சி போர்ன்னு கவுண்டர் போர் அப்படின்னு அர்த்தம் டயா பதினஞ்சு டெப்த் எவ்வளவு நாலு டீப் இப்படின்னு குறிக்கணும் அதே இது வந்து கவுண்டர் சிங்க் அப்படின்ன சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி நாம் குறிக்கணும் சிஎஸ்கே அப்படின்னா நாலு டயா அடுத்து வந்து டி சிஎஸ்கே அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கவுண்டர் சிங்க்கு அந்த கவுண்டர் சிங்குக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ தொண்ணூறு டிகிரியில் அதனுடைய டயா வந்து எவ்வளவு பதினாலு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதனுடைய அளவு வந்து எவ்வளவு பதினாலு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்ததுக்கு பேர் வந்து கவுண்டர் சிங்க் என்று சொல்லுவார்கள் அடுத்ததாக டைமென்ஷனிங் சேம்ஃபர்டு அண்ட் அண்டர் கட் சாம்ஃபர் அப்படின்றது வந்து சாம்ஃபர்ன்றது வந்து என்ன சாம்ப்பர் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மேபி சோன் பை டைமென்ஷனிங் லைன் வித் சாம்ஃபர் இப்போ இந்த ச ஒரு பிளைன் ஜா சிலிண்ட்ரிக்கல் ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முனைப்பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கத்திமாய் இருக்கும் அப்போ அந்த கத்திமாய் இருக்கிறத வந்து எடுக்கிறதுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு டேப்பராக வந்து அந்த இடத்த வந்து டர்ன் பண்ணுவாங்க இந்த மாதிரி டேப்பராக சரிவாக வரக்கூடியதுக்கு பேர் வந்து சம்ஃபர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நாலு இன்ட்டு நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படின்னா இதனுடைய ஹைட் வந்து எவ்வளவு நாலு அப்படின்னு அர்த்தம் இந்த நாலு எம்எம் ஹைட்டுக்கு நாற்பத்தஞ்சி டிகிரி கோணத்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சரிவாக அதனுடைய மெட்டலை நீக்கிடுவாங்க இதற்கு பேர் வந்து என்னது அப்படின்னா சம்ஃபர் சம்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அண்டர் கட் அப்படின்றது வந்து ஒரு கட்டே வந்து எடுத்து விட்ருவாங்க ஒரு நெக்கு மாதிரி வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துல வரி பள்ளம் மாதிரி ஏற்படுத்துறதுக்கு பேர் வந்து அண்டர் கட் இதை வந்து எப்படி மென் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா யூசி அப்படின்பாங்க யூபார் சி அண்டர்கட் அப்படின்றதுக்கு யூபார் சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ இது நாலு இன்ட்டு ரெண்டு அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு அப்படின்றது வந்து எம்எம் அகலத்தில் எம்எம் டெப்த்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருவாங்க நெக்கு மாதிரி இப்படி ப்ளைனாக வந்து என்ன செய்வாங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் வந்து அதாவது அண்டர் கட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது யூபார் சி அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதே மாதிரி இது வந்து அண்டர் கட்டே வந்து ரேடியஸ் டைப்பில் எடுத்துருக்காங்க இது வந்து ரேடியஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனாடி இந்த மாதிரியான சாம்ஃபர் அண்டு அண்டர்கட்டுகளை இந்த மாதிரி முறைப்படி தான் நாம் குறிப்பிட வேண்டும் அதனாடி இதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்து நல்லா கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் இது நிறையா விஷயம் டெக்னிக்கல் விஷயம் இது சாதாரணமாகலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது இது பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் நுணுக்கத்தை வந்து வளர்ச்சி அடைவதற்கு இந்த இதெல்லாம் யூஸ் ஆகும் நீங்கள் ஒரு பெரிய பெரிய இடங்களில் வந்து நீங்கள் வேலை செய்யும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு டிராயிங்கை வச்சே நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து ஈஸியாக வந்து என்ன செய்யலாம் நீங்கள் தயாரித்து விடலாம் அதனால் இது வந்து இன்டர்நேஷ்னல் கோடு நாம் வந்து இப்போதைக்கு இந்தியன் ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் புரிந்து படித்து கொண்டால் நீங்கள் பின்னாளில் ஒரு பெரிய தொழில் வல்லுநர்களாக நீங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவே இது பொறியியல் சார்ந்த வரைபடங்கள் எல்லாம் வந்து வாழ்க்கையோடு ஒன்றித்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் எனவே இதை முழுமையாக உணர்ந்து பார்த்து கேட்டு படித்து கொள்ள வேண்டும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் தெளிவாக கேட்கலாம் இதனுடைய தொடர்ச்சி ஒரு சிறிய பகுதி ஒன்று இருக்கிறது அதை மீண்டும் நாம் அடுத்த காணொளி காட்சியில் நாம் நாம் காணலாம் நன்றி